ஜிடிபியை தப்பாக காட்டுறது வந்து இந்த நாட்டு மேல் நடக்கிற மிகப்பெரிய தாக்குதல் இல்லையா? ரிசர்வ் வங்கியை சீர்குலைச்சிங்கன்னா அது இந்தியாவை தாக்குறது இல்லையா? பயங்கரவாதி மட்டும்தான் இந்தியாவை அழிப்பானா? ரிசர்வ் வங்கி அழிக்கிறவங்க இந்தியாவை அழிக்கிறவங்க இல்லையா? அதை எப்படி சமாளிக்கிறேன்னு தெரியாமல் சொத்தை விற்று சாப்பிட்றாங்க. இருந்தப்போ ஒரு தூரம் முயற்சி பண்ணாங்க, உர்ஜித் பட்டேல் இருந்தப்போ ஒரு தூரம் முயற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி பொருளாதாரத்தில் ஞானம் படைத்த ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் யாருமே இப்படி பணம் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கலை. சக்திகாந்த தாஸுங்கிற தனக்கு சாதகமான ஒரு நபரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, ஆய்வு கமிட்டியிலையும் தனக்கு சாதகமான ஒருத்தர் உட்கார வச்சுட்டு இன்றைக்கி வந்து 170,000 கூட எடுத்திருக்காங்க. கார் வாங்குறாலும் பைக் வாங்குறாலும் எங்கேருந்து வானத்துலேருந்து குதிப்பாங்களா? கடன் கொடுத்தா மட்டும் எல்லோரும் வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறது முட்டாள். காஃபிடே முதலாளி தற்கொலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அதுக்காக எல்லா ஊடகங்களும் கொதிக்குது. அந்த ஒரு உயிருக்கு மீதி இருக்கிற 300,000 உயிர்கள் சமமாகலையா? அதையே வாங்க முடியலன்னா உண்மையில் சாதாரண மக்கள்கிட்ட காசு இல்லை, சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வேலை இல்லை. அழுகிற முதலாளி எல்லாருக்கும் இந்த அரசாங்கம் பால் கொடுத்துரும், ஆனால் சாதாரண மக்களுக்கு பால் ஊற்றும். அனைத்து பிஜேபி கட்சிக்காரர்களும் பியூஷ் மனோஜுக்கும் ஒரு கைகலப்பாயிருக்கு சார், இது எப்படி பார்க்குறீங்க? இப்போ பியூஷ் மனோஜ் வந்து ஏற்கனவே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சமூக செயல்பாட்டாளர் தான். நிறைய கேள்விகளை பிஜேபிக்கு எதிராக வைப்பார். பாரதிய ஜனதா கட்சியுடைய அலுவலகத்துக்கு நேராக வந்து கேள்வி கேட்குறேன் அப்படின்னு அவர் சொன்னதாகவும், அதுக்கு பிறகு வாங்கன்னு அந்த கட்சிக்காரங்க சொன்னதாகவும் தான் சேலத்தில் அவர் அந்த அலுவலகத்துக்கு சொல்லும்போது நமக்கு கிடைக்கிற தகவல்கள் தெரியுது. ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவர் ஒரு கட்சி அலுவலகத்துக்கு வந்து கட்சி பற்றி ஏதாவது கேள்வி கேட்குறாருன்னா ஒரு ஆளுங்கட்சி குறைந்தபட்ச நாகரிகத்தோடு நடந்து கொண்டு எதிர்பார்ப்போம். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு ட்விட்டரில் ஒரு கண்டனம் தெரிவிக்கிறாங்க. ஆனால் நமக்கு கிடைச்ச வீடியோ ஆதாரங்கள் பார்த்தா பியூஷ் மனுஷ் மீது தான் தாக்குதல் நடந்திருப்பதாக தெரியுது. இப்போது ஒரு மாநில தலைவர் ஒரு கட்சி அலுவலகத்தில் வரக்கூடியவங்களை நாகரிகமாக நடத்தணும்னு உள்ளுக்குள்ளே சொல்லுவதற்கு பதிலாக வன்முறையை தூண்டுற விதமாக பேசுகிறாங்களோன்னு தோணுது. அதுதான் உண்மையில் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் கொடுக்குது. பாரதிய ஜனதா கட்சி விமர்சனங்களை நாகரிகமான முறையிலையும் ஜனநாயக முறையிலையும் எதிர்கொள்ள கற்றுக்கணும். மத்திய அரசுக்கு 176,000 கோடி உபரிநிதி வழங்குறதுக்கு ஆர்பிஐ முடிவு பண்ணியிருக்காங்க, இது எதற்காக சார்? இல்லை, முதல் விஷயம் வந்து ரிசர்வ் வங்கிங்கிறது ஏதோ ஒரு வங்கி கிடையாது, அங்கே போய் கடன் வாங்கிக்கலாம் காசு வாங்கிக்கலாம். ரிசர்வ் வங்கினா இந்தியாவுடைய பணத்தை அச்சடிக்கிறதுக்கான ரிசர்வ் அவங்க தான் வச்சுருக்காங்க. அவங்க தான் வந்து நமக்கு இந்த 100 ரூபாய்க்கு 100 ரூபா தான் மதிப்புன்னு சொல்கிறோம். அவங்கக்கிட்ட தங்கம் இருக்கும், சொத்துக்கள் இருக்கும், இதை வச்சு தான் வந்து ரிசர்வ் வங்கியுடைய செயல்பாடே நடக்குது. இந்த சொத்துக்களை விற்று சாப்பிடலாமா, இந்த சொத்தில் கொஞ்சத்தை நாம் வந்து செலவுக்கு எடுத்துக்கலாமான்னு கேட்டால் பொருளாதாரத்தை அது எவ்வளோ பாதிக்கும். குறிப்பாக 176,000 கோடி அப்படின்னு நீங்கள் அந்த நிதியை வந்து வரையறுக்கிறீங்க. அப்படி வரையறுக்கிறதுடைய அர்த்தம் என்ன? சரி, அவ்வளோ பணம் உண்மையில் வரப்போகுதா? நீங்கள் ஏற்கனவே வந்து பட்ஜெட்டில் 170,000 கோடிக்கான கணக்கு இல்லை, 90,000 கோடி ரிசர்வ் வங்கியிலேருந்து வரும்னு எதிர்பார்ப்பில் முன்னாலே எழுதி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு 86,000 கோடி அதிகம் வரும்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் விற்றா தான் தெரியும், பல விஷயங்கள் வந்து கணக்கில் வர்றது ஒன்று, கைக்கு வந்து சேர்றது ஒன்றா தான் இருக்கும். அப்போ இந்த அரசாங்கத்தை நடத்த திராணி இல்லாத, அரசாங்கத்தை வழி நடத்துவதற்கு தெரியாத, வழி தெரியாத 700,000 கோடி கடன் வாங்கி 600,000 கோடி வட்டி கட்டுற ஒரு அரசாங்கம் நம்முடைய சொத்துக்களை விற்று பிரச்சனையை சமாளிக்கலாம், அதுவும் இந்த பணத்தை ஒரு தடவை எடுத்துட்டால் மீண்டும் இன்னொரு தடவை நீங்கள் எடுக்க முடியாது. ரொம்ப மோசமான நெருக்கடி நிலைமைக்கு ரிசர்வ் வங்கி போய் நின்றோம். ஆனால் அவசர அவசரமாக இந்த பணத்தை எடுக்கிறாங்கங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. இந்த பணத்தை எடுக்கிறதுக்கு ரகுராம் ராஜன் இருந்தப்போ ஒரு தூரம் முயற்சி பண்ணாங்க, உர்ஜித் பட்டேல் இருந்தப்போ ஒரு தூரம் முயற்சி பண்ணாங்க. இந்த மாதிரி பொருளாதாரத்தில் ஞானம் படைத்த ரிசர்வ் வங்கி ஆளுநர்கள் யாருமே இப்படி பணம் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கலை. சக்திகாந்த தாஸுங்கிற தனக்கு சாதகமான ஒரு நபரை கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு, ஆய்வு கமிட்டியிலையும் தனக்கு சாதகமான ஒருத்தர் உட்கார வச்சுட்டு இன்றைக்கி வந்து 176,000 கோடி எடுத்திருக்காங்க. இது வந்து என்ன விளைவை பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும்னு நம்ம காத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா நமக்கு இருந்த எல்லா பாதுகாப்புகளையும் எடுத்துட்டோம், பிரேக் இல்லாமல் வண்டி ஓடிக்கிட்டு இருக்குது, எப்போ இடிக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது, தெரியல. பட் ஆனால் இது ரொம்ப ஆபத்து. ஆர்பிஐயோட உபரி நிதியிலேருந்து எடுத்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க, உபரி நிதினு எதை சார் மென்ஷன்? இல்லை, ரிசர்வ் வங்கியை பொறுத்த வரைக்கும் வருஷம் வருஷம் பணம் அச்சடித்து அதன் மூலமாக நடத்தக்கூடிய அது கிடைக்கிற வருமானத்திலிருந்து எப்போவுமே வந்து வருஷம் வருஷம் அது உபரி நிதியை கொடுத்துரும். இந்த வருஷம் வரைக்கும் அது கொடுத்துட்டு தான் இருந்திருக்கு. குறிப்பாக ரிசர்வ் வங்கியுடைய ஆண்டு சுழற்சிங்கிறது ஜூலை டு ஜூன் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வருஷம் கொடுத்துருக்க வேண்டிய நிதி வந்து எப்பவும் போல் அதிகபட்சமாக 60,000 கோடி வரைக்கும் கொடுத்துருக்காங்க.
எப்போவும் போல் ஒரு நிதியை தான் அவங்க கொடுத்துருக்கணும். ஆனால் இது 176,000 கோடின்னு கணக்கு காட்டுறாங்க. உபரிங்கிறது ரிசர்வ் வங்கிக்கு எங்கேருந்து வரப்போகுது? கையில் வச்சுருக்கிற தங்கத்துடைய மதிப்பு உயருது, டாலருடைய மதிப்பு உயருது, அதனால் அதெல்லாம் எடுத்துக்கலாம்னா நாளைக்கு ஏதாவது ஒரு வகையில் இந்த பொருட்களுடைய மதிப்பு குறைந்தாலோ அல்லது நம்முடைய பொருளாதாரம் அல்லது வெளிநாட்டு போர் சூழல் இந்த மாதிரி காரணங்களால் ஒரு நிச்சயமற்ற நிலைமை ஏற்பட்டாலோ அதனால் நேரடியாக இந்தியா பாதிக்கப்படும். உலக சந்தை தான் இந்தியாவை தீர்மானிக்கிறோங்கிற அளவுக்கு நிலைமை மாறும். சர்ப்ளஸ்னு ஒன்று இல்லை, நம்மகிட்ட இருக்கிற ரிசர்வுக்கு சர்ப்ளஸ்னு பேர் வச்சு அதை எடுக்கிறோம். அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு. ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப டவுன் ஆயிருக்கு, இதுக்கு என்ன சார் மாற்று? ஒரு மாற்று இல்லைங்க. பைக்கும் காரும் வாங்கணும்னா உங்ககிட்ட கொஞ்சமாவது காசு இருந்தால் தான் வாங்குவீங்க. பைக்கு வாங்குறதுக்கும் காரு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கக்கூடிய சிறு குறு முதலாளிகளும் ஒரு பணக்கார விவசாயிகளும் கூட இன்றைக்கி வந்து சாதாரணமான வருமானமே இல்லாத நிலைமையில் இருக்காங்க. அதுக்கு ரெண்டு காரணம், செல்லா நோட்டு அறிவிப்பு இந்தியாவுடைய பணச்சந்தையை முழுக்க உறிஞ்சிருச்சு. ரெண்டாவது காரணம் வந்து ஜிஎஸ்டி அமலாக்கப்பட்ட விதம், சிறு குறுந்தொழில்களுடைய கையில் சுற்றோட்டத்துக்கு இருந்த பணத்தை ரொட்டேஷன் மணின்னு சொல்லுவாங்க, அந்த பணத்தை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நான் வந்து வரியை முன்னாலேயே கட்டு, நீ பொருள் வித்தா வரி எடுத்துக்கோன்னு சொல்லி ஒரு புதிய முறையில் ஜிஎஸ்டி அமலாக்குனாங்க. ரொம்ப ஒரு முன் தயாரிப்புக்கே வழி இல்லாமல் அதை அமலாக்குனாங்க. அப்போ பொருளாதாரம் இந்த ரெண்டு காரணங்களால் மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாச்சு. கையில் வாங்கிறதுக்கு காசு இல்லை. ஆனால் இதை தீர்ப்பதற்கு மத்திய அரசாங்கம் முன்வைக்கிற வழி என்னென்னா, கடன் கொடுக்குறேன் வாங்கிக்கோ, நானே பழைய காரை கொடுத்துட்டு புது கார் வாங்குகிறேன் அப்படின்லாம் வந்து மத்திய அரசாங்கம் சொல்லிகிட்டு இருக்கு. இதனால் வந்து மோட்டார் வாகனத்துறையை பாதுகாக்கவோ மீட்டெடுக்கவோ முடியாது. உண்மை என்னென்னா, ஏற்கனவே வலிமை இல்லாமல் இருக்கிற, ஏற்கனவே நெருக்கடியில் இருக்கிற இந்திய விவசாயத்துறையையும் இந்திய சிறு குறுந்தொழில்களையும் தான் நம்ம பாதுகாக்கணும், ஏற்றுமதிக்கு ஊக்கம் கொடுக்கணும். இந்த மூணுமே இன்னைக்கு நெருக்கடியில் இருக்குது. இது எல்லாம் இல்லாதப்போ இங்கே நீங்கள் கார் வாங்குறாலும் பைக் வாங்குறாலும் எங்கேருந்து வானத்துலேருந்து குதிப்பாங்களா? கடன் கொடுத்தா மட்டும் எல்லோரும் வாங்கிக்குவாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். சந்தை ஒழுங்காக செயல்பட்டால் மட்டும்தான் கடன் வாங்கி நான் முதலீடு செய்வேன். இல்லைன்னா எவ்வளோ குறைவான வட்டியாக இருந்தாலும் நான் ஏன் கடன் வாங்க போகிறேன்? கடன் வாங்குறவன் கடன் வாங்கி ஏமாத்துறவனாக மட்டும்தான் இருப்பான். இன்றைக்கி வந்து நீங்கள் இந்தியாவுடைய வங்கிகளுடைய என்பிஏன்னு சொல்லக்கூடிய நான் பர்ஃபார்மிங் அசெட், அதாவது வராக்கடன்கள், அது வந்து 1,100,000 கோடி ரூபாயாக இருக்குது. போன ஆட்சி காலத்தில் மோடி வந்து 3,00,000 கோடியே தன்னுடைய கார்பரேட் நண்பர்களுக்கு ரைட் ஆஃப் செஞ்சு கொடுத்தாரு. அதற்கப்புறமும் என்பிஏ உயர்ந்துக்கிட்டே இருக்குது, மீண்டும் அந்த என்பிஏ உயருன்றாங்க. அப்படின்னா என்ன, வங்கித்துறையில் நாம் போட்டு வச்சுருக்கிற சேமிப்பு காசை யாருக்கோ எடுத்து கொடுத்துட்டு அவங்க திருப்பி கொடுக்கல, அவங்க திருப்பி கொடுக்க மாட்டாங்கன்னு இவங்களே எழுதி வச்சுட்டு இன்னும் கடன் கொடுக்குறேன், கடன் கொடுத்தா பொருளாதாரம் சரியாயிரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. கடன் கொடுக்க கொடுக்க இவர்களுடைய குரோனி கேபிட்டலிசம் தான் டெவலப் ஆகும், இந்தியாவுடைய மீண்டும் மீண்டும் நெருக்கடியில் தான் கொண்டு போய் சேர்த்துவாங்க. ஏன்னா சந்தை உயிரோடு இல்லை, சந்தை உயிரோடு இருந்தால் தான் இதை எல்லாமே ஒழுங்காக நடக்கும். இந்திய பொருளாதாரம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு, இதுலேருந்து மீண்டு வரத்துக்கு என்ன சார் வழி இருக்குது? இல்லை, நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி வந்து எல்லாரும் பொருளாதார வீழ்ச்சின்னு பேசுகிறீங்களே, 300,000 விவசாயிகள் கடந்த 25 ஆண்டுகளில் வரிசையாக செத்துக்கிட்டே இருக்காங்க. எந்த மாநிலங்களில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அங்கே தான் விவசாயிகளுடைய தற்கொலை அதிகமாக இருக்குது. அப்போ இந்த விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி என்றைக்காவது நம்ம பேசணுமா? சிறு குறுந்தொழில் முனைவோர் அவங்களுடைய கடைகளை மூடிட்டு அவங்களுடைய கம்பெனிகளை மூடிட்டு வரும்போது நெருக்கடி வந்துருச்சுன்னு பேசணுமா? காஃபி டே முதலாளி தற்கொலை பண்ணுறது ரொம்ப கஷ்டம்தான், ஆனால் அதுக்காக எல்லா ஊடகங்களும் கொதிக்குது. அந்த ஒரு உயிருக்கு மீதி இருக்கிற 300,000 உயிர்கள் சமமாகலையா? அப்போ பெரிய முதலாளிகளுக்கு பிரச்சனை வந்தால் மட்டும்தான் இந்தியாவுடைய பிரச்சனையாக நம்ம பார்ப்போமான்னு முதல்ல நம்மளே நம்ம கேள்வி கேட்டுக்க வேண்டியிருக்கு. 2008வது வருஷம் உலகம் முழுக்க நெருக்கடி, ஆனால் அது இந்தியாவுக்குள்ளே வரலை. காரணம், இந்தியாவில் இருந்த பொதுத்துறை வங்கிகள், இந்த பொதுத்துறை வங்கிகள் கிட்ட இருந்த பணத்தை நாம் யாருக்கு கொடுத்துருக்கணும்? நம்முடைய சாதாரணமான சிறு குறுந்தொழில்களுக்கும் விவசாயிகளுக்கும் கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு டிமானிட்டைசேஷனையும் செல்லான் நோட்டு அறிவிப்பையும் கொடுத்துட்டு இந்த பணத்தையெல்லாம் எடுத்து பெரும்பகுதி கார்பரேட்டுகளுக்கு கொடுத்துருக்கணும். நம்ம கார்பரேட்டுகள் இந்த பணத்தை எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க, இல்லைனா தொழிலில் போட்டு நஷ்டமாயிருக்காங்க, நஷ்டமாயிருச்சு அதனால் திருப்பி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கார்பரேட்டுகளுக்கு கொடுத்த பணத்தை உண்மையிலேயே இந்தியாவில் சாதாரண இந்த வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய துறைகளில் செலவு பண்ணியிருந்தா இந்நேரம் நமக்கு நெருக்கடியே வந்திருக்காது. ரெண்டாவது, வங்கித்துறை நெருக்கடியில் போகி இப்போ உலக நெருக்கடி நேரடியாக இந்தியாவுக்குள்ளே பாதிக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். வங்கித்துறையை இவ்வளவு மோசமாக சீரழித்தவர்கள் யார், அவங்களுக்கு என்ன தண்டனை தரப்போகிறோம்? மூணாவது, ஜிஎஸ்டி மாதிரியான வரி சீர்திருத்தங்களை அமுலாக்கி இப்போ வந்து நிறைய திருத்தங்கள் அதில் செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் அமுலாக்கின காலத்தில் இதனால் பாதிக்கப்பட்டு கடையை மூடிட்டு போன சிறு குறு உற்பத்தியாளர்களுக்கும் சிறு வணிகர்களுக்கும் சர்வீஸ் செக்டருக்கும் எதை வந்து நீங்கள் காம்பன்சேஷனாக கொடுக்க போகிறீங்க?
எப்போ பாரு வந்து கார்பரேட் நிறுவனங்கள் ஏதாவது சிக்கலில் உள்ளாச்சுன்னா உடனே அவங்களுக்கு கோடிக்கணக்கில் வட்டி இல்லாமல் கடன் கொடுக்குறேன் இல்லை வட்டியை குறைச்சி கடன் கொடுக்குறேன்னு சொல்கிறதெல்லாம் வந்து எப்போ இது நிற்க போகுதுன்னு நம்ம கேட்க வேண்டியிருக்கு. மோட்டார் வாகனத்துறை சரியாக இருக்கணும்னா மோட்டார் வாகனம் வாங்குகிற மக்களை உருவாக்குறது தான் சரியாக இருக்கும். கடன் கொடுத்து மோட்டார் வாகனத்தை வாங்க வைப்பேன் அந்த நிறுவனங்கள் நல்லா நடக்கணும்னு சொல்கிறது வந்து முட்டாள்தனம். ரெண்டாவது அதுலேயும் ஒரு குறிப்பிட்ட வேலைவாய்ப்பு இருக்குது, அந்த வேலைவாய்ப்பை பாதுகாக்கணும்னு வேணால் நம்ம புரிஞ்சுக்கலாமே தவிர மிகப்பெரிய வேலைவாய்ப்பை உருவாக்குற மற்ற துறைகளை விட்டுட்டு அந்த துறையை மட்டும் தனியாக பாதுகாத்துற முடியும்னு நினச்சா அந்த அந்தரத்தில் கோட்டரை கட்டுறது தான் நிற்காது. இப்போ நிர்மலா சீதாராமன் வந்து ஜிஎஸ்டியில் மாற்றம் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது கொண்டு வந்தால் சரியாக இல்லை? நிர்மலா சீதாராமன் செய்கிற அறிவிப்புகள் எதுவும் பொருளாதாரத்தை மீட்குமான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவர்களுடைய அறிவிப்பு கடந்த ஆட்சியில் இவர்கள் எடுத்த தவறான நிலைப்பாடுகள், ஆமாம் நாங்கள் தப்பு செஞ்சிட்டோம்னு ஒத்துக்கிற ஒப்புதல் வாக்கு மூலமாக இருக்குது. இனியாவது அவங்க என்ன சொல்லணும், நீங்கள் ஒத்துக்கிட்டால் மட்டும் பத்தாது, நீங்கள் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனை அனுபவிக்கிறது சாதாரண மக்கள். ஒரு சாதாரண சிறு கடை வச்சுருந்தவர் அதை மூடிட்டு போயிட்டாரு, அவருக்கு வந்து வாங்கும் சக்தி இல்லை, கிராமப்புறத்தில் மளிகை கடையில் எஃப்எம்சிஜி கூட்ஸ் விற்க மாட்டேங்குது, சாதாரணமான சிறு தொழில் வச்சுருக்கிறவங்களுடைய டொமஸ்டிக் சேவிங்ஸ் 36% ஜிடிபியில் இருந்தது 30% குறையுது, இன்னும் குறைய தான் போகுது. நம்முடைய சேவிங்ஸ் குறையுது, நாம் வந்து ரியல் எஸ்டேட்டில் பிஸ்னஸ் பண்ண முடியல, இல்லை ஒரு பேணுங்கிற பொருளை வாங்க முடியலன்னா சந்தையை எப்படி சரிப்படுத்துவதுன்னு யோசிங்க. நீங்கள் அதை யோசிக்க மாட்டீங்க, ஏன்னா உங்களுடைய நலன் எப்போவுமே உங்களுடைய குரல் எல்லாமே கார்பரேட்டுகளை எப்படி பாதுகாக்கலாம்னு இருக்குது. அந்த கார்பரேட்டுகளை பாதுகாக்கணும்னாலே இந்திய சந்தையை பாதுகாக்கணும். ஆனால் இந்திய சந்தையை பாதுகாக்கிற எந்த முகாந்திரமும் அவங்களோட அறிவிப்பில் இல்லை, மாறாக வந்து அது ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் அவர்கள் செய்திருக்கிற தவறையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒத்துக்கிறாங்க. ஜிடிபி வளர்ச்சியை 2% அதிகமாக காமிச்சு ஏமாத்தினதா அவர்களுடைய அரசாங்கத்தில் இருந்தவர் அரவிந்த் சுப்பிரமணியனே சொல்கிறார். அதே மாதிரி அவர்கள் வந்து வேலைவாய்ப்பு வேலை இழப்புடைய வேலை இழப்புக்கான புள்ளி விவரத்தை தேர்தலுக்கு முன்னால் வந்து வெளியிடாமல் மறுத்தாங்க, தேர்தலுக்கு பிறகு வெளியிட்டாங்க. நீங்கள் உண்மையான விவரங்களை வெளியில் விடாமல் மறுக்கும் பொழுது மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா எல்லாம் நல்லாத்தான் இருக்குது போலன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறதுக்கு வந்து இது ஒன்று நம்பிக்கை சார்ந்த விஷயம் இல்லை. பொருளாதாரம், ஒருத்தனுக்கு கையில் காசு இருக்குன்னு நினச்சாலே காசு வந்துடுமா? வேலை இல்லைங்கிற உண்மையை சொல்லாதப்ப மக்கள் தேர்தல் உட்பட எல்லாத்துலேயும் இந்த ஆட்சியை வந்தால் நல்லாயிருக்குன்னு ஓட்டு போடுறாங்க. ஆனால் இவர்கள் ஏற்கனவே பண்ணதை விட மிக மோசமான ஆட்சியை தான் இனி 5 ஆண்டுகள் கொடுக்க போகிறாங்க. இவங்களால் எப்படி பொருளாதாரத்தை மீட்க முடியும்? ஒரு பிரச்சனை இருக்குன்னே ஒத்துக்காதவன் அந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு காணுவான்? அதனால் நிர்மலா சீதாராமனுடைய பேட்டி என்பது பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை காட்டுறதாவே இல்லை. நாடு வந்து எந்த ஒரு கண்ணை மூடிட்டு குருட்டு பாதையில் போய்கிட்டு இருக்கு. நான் கேட்குறேன், பட்ஜெட்டில் 170,000 கோடி எங்கே இருக்குன்னு தெரியல. அது வந்து நாட்டின் மிக முக்கியமான பிரச்சனை இல்லையா? ஒரு நிதியமைச்சர் நாட்டை ஏமாற்றலாமா? ஒரு அரசாங்க நாட்டை ஏமாத்துதுன்னு தான் அர்த்தம். ஜிடிபியை தப்பாக காட்டுறது வந்து இந்த நாட்டு மேலே நடக்கிற மிகப்பெரிய தாக்குதல் இல்லையா? உலக அரங்கில் இந்தியாவுடைய ஜிடிபியை பற்றி என்ன நம்பிக்கை இருக்கும்? ரிசர்வ் வங்கியை சீர்குலைச்சிங்கன்னா அது இந்தியாவை தாக்குறது இல்லையா? பயங்கரவாதி மட்டும்தான் இந்தியாவை அழிப்பானா? ரிசர்வ் வங்கி அழிக்கிறவங்க இந்தியாவை அழிக்கிறவங்க இல்லையா? அப்போ இவர்கள் ரிசர்வ் வங்கி அழிக்கிறது மூலமாக இந்தியாவுடைய வங்கிகள் மீது இந்த நம்பிக்கை அளிக்கிறாங்க, இந்தியாவுடைய பொருளாதாரத்தின் மீது வைக்கிற நம்பிக்கை அளிக்கிறாங்க. அதனால் இன்னும் நம்ம நெருக்கடிக்கு தான் போவோம். ரிசர்வ் வங்கி ஸ்திரமாக இருக்கணும், அது தன்னிச்சையாக இருக்கணும். நீங்கள் செல்லான் நோட்டு அறிவிப்பு செஞ்சப்பவும் ரிசர்வ் வங்கியை கேட்காம தான் அறிவிச்சிங்க. தன்னிச்சையாக தான் அடித்த முப்ப எதை வேணால் செய்யலாம்ங்கிறதும் எதேச்ச அதிகாரமாக செயல்படுறதுங்கிறதும் இந்திய ஜனநாயகத்துக்கும் நல்லதில்லை, இந்திய பொருளாதாரத்துக்கும் நல்லதில்லை. அதனால் இதை தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. சார், இப்போ சமீபத்தில் பிரிட்டானியா கம்பெனி தன்னோட 5 ரூபா பிஸ்கெட்டை வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதோட மேனுஃபேக்சரிங் நிப்பாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளாடை வாங்குறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் என்ன சார் காரணம்? இல்லை, பொதுவாக வந்து ஒரு ப்ராடக்டை எடுத்து வச்சுக்கிட்டு அது விற்கலை, அதனால் வந்து நெருக்கடியான்னு நம்ம பார்க்க முடியாது. ஆனால் எஃப்எம்சிஜின்னு சொல்லுவாங்க, ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் கூட்ஸ்ன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் வந்து சாதாரணமாக ஷாம்பு 3 ரூபாய்க்கு வாங்குறீங்க, சோப்பு 5 ரூபாய்க்கு வாங்குறீங்க, பேஸ்ட்டு 10 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா இதெல்லாம் ஃபாஸ்ட் மூவிங் கூட்ஸ். இது மாதிரி தயாரிப்பில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே குறிப்பாக இந்தியாவுடைய கிராமப்புறத்தில் வியாபாரம் சரிஞ்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அது காரணம் என்ன? செல்லான் நோட்டுன்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்கல்ல, அந்த அறிவிப்பால் நகரத்தில் இருக்கிறவங்க நான் பேடிஎம் யூஸ் பண்ணுறேன், ஃபோன் யூஸ் பண்ணுறேன், கார்டு யூஸ் பண்ணுறேன்ட்டு போயிடலாம். ஆனால் கிராமப்புறத்தில் வந்து வர்த்தகம்ங்கிறதே பணம் சார்ந்தது தான். அதில் வந்து பணம் கையில் வச்சிருந்த பணம் அன்னையிலேருந்து செல்லாதுங்கிற போது வர்த்தக வியாபாரம் செய்கிற அந்த சுழற்சி சில மாதங்களுக்கு நின்று போச்சு. அப்படி நின்னால் என்னாகும்? வெளியில் இருக்கிற கடன் கூடும், பாக்கி தொகை கூடும், அந்த பாக்கி தொகை திரும்பி வராமலே கூட போகலாம். இப்படி நம்ம கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கையில் இருந்த பணம் உறிஞ்சப்பட்டுச்சு.
வங்கிகளுக்கு போய் திருப்பி வரமாட்டேங்குது. ஏன்னா நீங்கள் வந்து நிறையா அபராதம் போடுறீங்க, வங்கிகள் போய் எடுத்துகிட்டு வர அளவுக்கு அக்சஸே அவங்களுக்கு இல்லை. இப்படி நம்முடைய கிராம பகுதியுடைய பொருளாதாரத்தை ரெண்டு அறிவிப்புகள்னால சிதைச்சோம். ஏற்கனவே விவசாயிகள் தற்கொலை பண்ணுற அளவுக்கு நிலைமை. இந்த செல்லா நோட்டு அறிவிப்பு, அதுக்கு பிறகு வந்த ஜிஎஸ்டி, இது ரெண்டுமே வந்து ஊரக பகுதிகளை நசுக்குச்சு. அதுக்கு பிறகு நாமே நம்முடைய கிராமப்புறங்களை மீட்பதற்கு எதையுமே செய்யலை. அரசாங்கம் கிராமப்புறத்தில் செயல்படுத்தியிருந்த திட்டங்களுக்கு கூட நிதியை வெட்டி சுருக்கினாங்க. காரணம் என்னென்னா, இந்திய அரசாங்கத்துக்கே வருமானம் இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா வரியாக போட்டு கூச்சிக்கிட்டே இருந்தால் சந்தை எப்படி உயிரோடு இருக்கும்? சந்தைக்குன்னு ஏதாவது நீங்கள் கவனம் செலுத்தணும்ல, சாதாரண மக்களுக்கு வாங்கும் சக்தியை உயர்த்ததுக்கு வழி செய்யணும்ல. வேலையின்மை 45 ஆண்டுகளில் காணாத அளவுக்கு உயர்ந்திருக்கு. அதை மறைச்சி வச்சுக்கிட்டா போதுமா? அதை மீட்கிறதுக்கு ஏதாவது செய்ய வேண்டாமா? அதனால் இந்த நீங்கள் சொல்கிற இந்த பிஸ்கட் வாங்கலை இல்லை உள்ளாடை வாங்கலைங்கிறது வந்து எனக்கு தேவையில்லாத பொருள் கிடையாது. நான் எப்பவும் காசு இருந்தால் வாங்குகிற பொருள். அதையே வாங்க முடியலன்னா உண்மையில் சாதாரண மக்கள்கிட்ட காசு இல்லை, சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வேலை இல்லை. வேலை இல்லாத மக்கள்கிட்ட இந்த அரசாங்கம் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மோதிக்கிற மாதிரியாக அரசியலை விற்குது. நீ வந்து மாட்டுக்காக அடிச்சுக்கோ, நீ வந்து ஒரு ஜாதி மதம் என்னன்னு கேட்டு அடிச்சுக்கோன்னு சொல்லி இன்றைக்கி ஜாதி மத சண்டை அதிகமாகுது. அரசியல் பண்ணுறவங்க அதை ரொம்ப விருப்பமாக செய்கிறாங்க. ஆனால் அப்படி செய்கிறதுனால நாட்டோட அடிப்படையான பிரச்சனைகள் பின்னுக்கு போகுது. பொருளாதார பிரச்சனைகள் பின்னுக்கு போய் நான் ஏன் சம்பளம் இல்லாமல் இருக்கேன், நான் ஏன் வருமானம் இல்லாமல் இருக்கேன்னே தெரியாத மக்கள் புல்வாமா தாக்குதலை பார்த்தோம், பாகிஸ்தானுக்கு எதிராக ஓட்டு போகிறோன்னு நினச்சி தான் தேர்தலில் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ பொருளாதார பிரச்சனைகள் நாட்டோட முக்கியமான பிரச்சனைகள் களத்துக்கே வரல. இப்போ உட்காந்து ஒவ்வொரு முதலாளியும் அழுகிறாங்க. ஆனால் அந்த முதலாளிகள் தானே இந்த மோடியை விற்றாங்க. அந்த முதலாளி இல்லாமல் இதே அரசாங்கத்தை கொண்டு வந்து நம்மக்கிட்ட விற்றாங்க. இப்போவும் சொல்கிறேன், அழுகிற முதலாளி எல்லாருக்கும் இந்த அரசாங்கம் பால் கொடுத்துரும், ஆனால் சாதாரண மக்களுக்கு பால் ஊற்றும். ஸோ இதுதான் நம்ம வந்து வித்தியாசத்தை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. நம்ம வந்து வேலைவாய்ப்பை உருவாக்குகிற வளர்ச்சி தான் நமக்கு வேணும். ஜிடிபியில் வளர்ச்சி காட்டுறது மட்டும் வளர்ச்சி இல்லை. இந்தியாவுடைய அனைத்து துறைகளும், குறிப்பாக விவசாயமும் சிறு குறுந்தொழில்களும், தொழிலாளிகளுக்கு மரியாதையான சம்பளமும் உறுதி செய்வது தான் சரியான பொருளாதாரமாக இருக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சியை நோக்கி நம்ம குரல் கொடுக்கணும். நன்றி சார். நன்றி.